வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தேர்தல் தொண்டுபெற சுரங்களை வீடு வீடாக விநியோகிப்பதற்காக ஊர்வலங்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொண்டுபெற சுரங்களை விநியோகிக்கும் போது இசைக்கருவிகள் மற்றும் காட்சி பலகைகளை பயன்படுத்தக்கூடாது எனவும், தேர்தல் காலத்தில் அரசியல் செய்திகள் மற்றும் கட்டுரைகள் விளம்பரங்கள் போன்றவற்றை அரசு அல்லது அரசு நிறுவனங்களின் செலவில் வெளியிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும், பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள் போன்ற எந்த ஒரு நிறுவனத்திலும் வாக்கு கேட்கவோ, துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவோ, விளம்பர பலகைகளையோ அல்லது விளம்பரங்களையோ காட்டவோ கூடாது என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல நாடுகளில் ஜனநாயகம் பலவீனம் அடைந்துள்ள இவ்வேளையில், இலங்கையின் ஜனநாயகம் பலமானது செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஜனநாயகமானதாகவும் நியாயமானதாகவும் அமைதியாகவும் நடைபெறுவது அதன் நோக்கமே என இலங்கைக்கு ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்புக்காக வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் குழுவின் தலைவர் நாச்சோ சான்சிஸ் அமோர் தெரிவித்தார். தேர்தலின் போது ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும். வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல, வேட்பாளர்களுக்கும் வெளிப்படையான தேர்தல் நடத்துவது முக்கியம் என்று நாச்சோ சான்சிஸ் அமோர் இதன் போது விளக்கினார். கொழும்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில், ஸ்பெயினை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சான்சிஸ் அமோர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதிகளில் உள்ள வீடுகளில் திருட்டில் ஈடுபட்டு வரும் சந்தேக நபர் தொடர்பிலான விவரங்கள் தெரிந்தால் தமக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மராட்சி பகுதிகளில் அண்மை காலமாக வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் செல்லும் நேரங்களில் வீடுகளுக்குள் புகுந்து திருடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில், நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சாவகச்சேரியில் உள்ள வீடொன்றில் ஆட்கள் இல்லாத நேரம் புகுந்த நபர் ஒருவர் வீட்டில் இருந்த பெருந்தொகை பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை திருடி சென்றுள்ளார். குறித்த சம்பவம் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கமராக்களில் பதிவாகியுள்ளது. வீட்டினுள் நுழையும் போது ஒரு சேட்டும், திருடிய பின்னர் வீட்டில் இருந்து வெளியேறும் போது வேறு ஒரு சேட்டும் அணிந்து சந்தேக நபர் தப்பி சென்றமை பதிவாகியுள்ளது. இவ்வாறாக குறித்த சந்தேக நபர் திருட்டில் ஈடுபடுவது தொடர்பிலான காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்நபர் தொடர்பிலான விவரங்கள் அறிந்தவர்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் 0711-8591-337 எனும் தொலைபேசி இலக்கம் ஊடாகவோ அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் நேரில் வந்து அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி 2 பகுதியில் புதிதாக திறக்கப்பட உள்ள மதுவிற்பனை நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் நேற்று வெள்ளிக்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் பதாகைகள் ஏந்தியவாறு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மன்னார் நகர பகுதியில் ஏற்கனவே ஒரு மதுவிற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ள நிலையில், புதிய மதுபான சாலை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக அண்மையில் மன்னார் மதுவர் திணைக்களத்திற்கு சென்று கேட்டபோது, அவர்களும் புதிதாக திறக்கப்பட உள்ள மது விற்பனை நிலையத்திற்கு ஆதரவாகவும் தம்மோடு கடும் தொனியில் கதைத்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறித்து மது விற்பனை நிலையம் திறக்கப்பட்டால் அப்பகுதியில் பல்வேறு கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும், உடனடியாக குறித்த மது விற்பனை நிலையத்தை அங்கிருந்து அகற்றுமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த பகுதியில் இருந்து மது விற்பனை நிலையம் அகற்றப்படாவிட்டால் மாவட்டம் தழுவிய ரீதியில் ஒரு சில தினங்களில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றை அரசாங்க அதிபருக்கு கையளிக்கும் வகையில் மாவட்ட செயலக அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையால் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதன் போது பதுளியை பிறப்பிடமாகவும் பாரதி வீதி வட்டுக்கோட்டையை வசிப்பிடமாகவும் கொண்ட வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் பெரியசாமி திவாகரன் என்ற போலீஸ் உத்தியோகத்தரை உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இவருக்கு கடந்த வியாழக்கிழமை இரத்த வாந்தி ஏற்பட்டது. இதனால் மூளாய் கூட்டுறவு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை
மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபாலசிங்கம் மேற்கொண்டார். ஈரலில் ஏற்பட்டு பாதிப்பு மற்றும் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்வன இந்திய செய்திகள். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் வானில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் யாருக்கும் காயமில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்வன உலகச் செய்திகள். கனடாவின் ஒன்ராறியோ மாகாணத்தில் பாடசாலைகளின் வகுப்பறைகளில் கையடக்கு தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள தவணை முதல் இந்த தடை நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்ராறியோ மாகாணத்தின் புதிய கல்வி அமைச்சர் ஜில்டன்லோப் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். வகுப்பறைகளில் கையடக்கு தொலைபேசி பயன்படுத்துவது தடை செய்யப்படுவது தொடர்பில் பெற்றோரையும் மாணவர்களையும் தெளிவூட்டி வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாலர் வகுப்பு முதல் தரம் 6 வரையிலான மாணவர்கள் தங்களது வகுப்பறை கற்றல் நடவடிக்கைகளின் போது கையடக்கு தொலைபேசிகளை பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேட சந்தர்ப்பங்களில் அனுமதியுடன் மட்டுமே கையடக்கு தொலைபேசிகள் பயன்படுத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தரம் 7 முதல் 12 வரையிலான வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலை வளாகத்திற்குள் கையடக்கு தொலைபேசியை பயன்படுத்த முடியும் என்ற போதிலும் வகுப்பறை நேரங்களில் கையடக்கு தொலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வகுப்பறைகளில் காணப்படும் கலாச்சார மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஜில்டன்லோப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இலங்கை அணி வீரர் கவிந்து மெண்டேஸ் 5 டெஸ்ட்களில் 600 மேல் ஓட்டங்கள் குவித்து டான் பிராட்மீனை முந்தியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 196 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. ஆனால் இளம் வீரர் கவிந்து மெண்டேஸ் 120 பந்துகளில் 3 சிக்ஸர் 8 பவுண்டரிகளுடன் 74 ஓட்டங்கள் குவித்து மிரட்டினார். இது அவர் விளையாடும் 5வது டெஸ்ட் போட்டியாகும். அதற்குள் 627 ஓட்டங்கள் குவித்து தலை சிறந்த கிரிக்கெட் வீரர் டான் பிராட்மீனை முந்தியுள்ளார். இதற்கு முன்பு சுனில் கவாஸ்கர், ஜார்ஜ் ஹெட்லி, ஹாரி ப்ரூக் போன்ற வீரர்கள் இந்த சாதனையை செய்திருந்தனர். அவர்கள் வரிசையில் 7வது வீரராக கவிந்து மெண்டிஸ் இணைந்துள்ளார். இன்னும் ஒரு இன்னிங்ஸ் மீதமுள்ள நிலையில் ஏனைய வீரர்களையும் மெண்டிஸ் முந்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கவிந்து மெண்டிஸ் இதுவரை 8 இன்னிங்ஸ்களில் 3 சதங்கள், 3 அரை சதங்களுடன் 627 ஓட்டங்கள் குவித்துள்ளார். ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்சமாக 164 ஓட்டங்கள் எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.